ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஹாவ் சில்லி வீக்னஸஸ். தைரியமானவங்க நம்ம நினைக்கிறவங்க சில நேரங்களில் வாழ்க்கையை முடிச்சுக்கிற மாதிரி தவறான முடிவு நோக்கி போயிடுறாங்க. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். எம்எஸ் தோனியோட தி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் ஹிந்தியிலிருந்து தமிழில் டப் பண்ணப்பட்டு நம்முடைய விஜய் டிவியில் போடப்பட்டதை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் நடித்த நடிகர் தோனியினுடைய கேரக்டரில் நடித்த நடிகர் தான் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத். அவருடைய பிரமாதமான நடிப்பு ரொம்ப பாராட்டுக்குரியதாக அன்றைக்கி இருந்தது. இந்தியா முழுக்க அது பேசப்பட்டது அன்றைக்கு கூட. அடுத்ததாக கேரளாவினுடைய வெள்ளம் வந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பெரிய வெள்ளத்தினுடைய பாதிப்புகள்லேருந்து மீட்பதற்காக அது உதவி செஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவருடைய சூசைடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த ரிமெம்பரன்ஸ் ஆனது இந்த 2 இன்ஃபர்மேஷன் தான். இந்த கோலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி நிறைய நடிகர்கள் நடிகைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படும் பொழுது அவங்களுக்கு பணமும் புகழும் எல்லாம் நிறைஞ்சிருந்தும் கூட ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் அதில் உள்ளர்த்தமாக இருக்குது. இதில் தான் அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்தினுடைய சூசைடில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். சைக்காலஜிஸ்ட் மனநல மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 F பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. 1 ஃபினான்ஸு. ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் அல்லது பணம் வருமானத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றாங்க. இன்னொன்று அப்படின்னா ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர்ஸுங்கிறது நிறைய ஃபெயிலியர்ஸ்னு சொல்லலாம். அவங்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற ஃபெயிலியர் சொல்லலாம், லவ் ஃபெயிலியர் சொல்லலாம், அல்லது அவங்களுடைய எய்மில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் சொல்லலாம், காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் சொல்லலாம், இந்த மாதிரி பரீட்சையில் இருக்கக்கூடிய ஃபெயிலியர் கூட சொல்லலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ்னால் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்தை பற்றியான ஒரு பய உணர்வு. இப்போது ஒருத்தருக்கு அவமானம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் இனிமேல் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. இது மாதிரி கோவப்பட்டிருப்பாங்க. அந்த கோவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளால் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு, அதை ரிஃப்ளெக்ஷன் இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது அவமானப்பட்டது கோவப்பட்டது இது மாதிரி விஷயங்களால் ஏற்படக்கூடிய அந்த ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இந்த 3 F தான் வந்து காரணம்னு சொல்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? முதல்ல எடுத்த உடனே இந்த சூசைடு அப்படிங்கிறதே ஒரு நிமிட அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அவசர முடிவு, அதிரடி முடிவு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த வினாடியும் அந்த நிமிடத்தையும் அவங்க கடந்து போயிட்டாங்கனாக்கா சூசைடுங்கிற இதிலிருந்து அவங்க மாறிடுறாங்க. இந்த 3 F-க்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா டிப்ரெஷன் தான். அதாவது அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன அல்லது பேஸ் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா யார் மேலேயே இருக்க கோபமாக இருக்கலாம், யார் மேலேயே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். சுஷாந்த் சிங் ராஜ்புத்தினுடைய தன்னுடைய ட்விட்டரில் கூட போட்டிருக்கார் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். தன்னை குழப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ட்விட்டரில் கூட அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ரூட்காஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கான வழிகளை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3 விஷயம்தான். 1, நீங்கள் டூ சம்திங். அதாவது என் ஐடியல் மைண்ட் இஸ் ஏ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிகேஷன், கம்யூனிகேட் டு ஈச் அதர். நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவங்ககிட்டே பேசுங்க. அது அப்பா அம்மா கிட்ட இருந்தீங்கனாலும் சரி, அது லவர்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லது யார்கிட்ட இருந்தாலும் சரி, யார்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, அவங்களே கம்யூனிகேட் பண்ணும். அதனால தான் இப்போ இருக்க என்ன டெக்னாலஜினே தெரியல. வாட்ஸ்அப் பண்ணாக்கா மியூட் பண்ணிக்கிறாங்க, கால் பண்ணுறதுனாக்கா பிளாக் பண்ணிக்கிறாங்க. மனம் விட்டு பேசினாதாங்க அது தீரும். அப்படியே பேசி பிளாக் பண்ணி நிறுத்திட்டாக்கா அது தீர்ந்து போயிடுமா? அதனால் நீங்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை பேசித்தாங்க தீர்க்கணும். அது ஒய்ஃப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும், யார் எதிரிகளே ஆகட்டும், யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுங்கிறது 2வது. 3வது என்ன அப்படின்னாக்கா ட்ராவல். சுஷாந்தனுடைய ஃபாதர்கிட்ட சுஷாந்த் பேசும்போது சொல்கிறாரு, அப்பா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு ஹில்லுக்கு எங்கேயாவது போகலாமாங்கும்போது 2 நாள் பொறுமையாக இருப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குற சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் ட்ராவல் பண்ணியிருந்தால் கூட அந்த சூசைட்லேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஸோ இந்த 3 வழிகள் தான் ஓவர் கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக நம்ம இன்னும் ஃபைனலாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பிலீவ் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் நம்புங்க. 2வது, நீங்கள் செருப்பு இல்லையான்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கால் இல்லாதவனை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். செருப்பு இல்லையே அப்படின்னு கவலைப்படக்கூடாது, கால் இல்லாதவனை நீங்கள் பாருங்கள். அதே போல் ஒருத்தனுடைய உடலினுடைய வேல்யூ தெரியும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுங்க.
அப்போ தான் உங்களுக்கு நுரையீரலுடைய விலை என்ன, ஹார்ட்டோட விலை என்ன, அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்மக்கிட்ட எவ்வளோ அற்புதமான உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வேல்யூ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உயிரோட வேல்யூ தெரியும்னா நீங்கள் வந்து பரியல் கிரவுண்டுக்கு சுடுகாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை 10 நாள் தாங்க. அந்த 10 நாளுக்குள்ளார பிறந்து வளர்ந்து அதில் சிறுகடித்து பறந்து எவ்வளவு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்குது. அது போல் தாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ நிலைத்தால் வாழலாம். வழியாக இல்லை பூமியில், மனசு தாங்க காரணம். நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக வாழ்வோம். ஒரு மலை உச்சியிலேருந்து ஒருத்தங்க கீழே குதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். வழியில் போனவன் வந்து திரும்ப வந்து எதுக்காக போய் இங்கே போய் உள்ளூர் போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து சொன்னான், வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, தொழில் நஷ்டமாயிடுச்சு, குடும்பத்தில் தகராறு, என்னால் எதுவுமே செய்ய முடியல, உடல் முழுக்க எனக்கு வியாதி, இப்படியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் சாக துணிஞ்சிட்டேன், அதனால் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வழிபோக்கர் கேட்டார், எப்பா நீ வந்து இங்கேயே வந்து குதிக்கிற, அதை நீ உங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கலாம் இல்லைன்னு சொன்ன உடனே குதிக்க போனவர் சொல்கிறாரு, எனக்கு கயிற்றுல வந்து தொங்கலான் போகும்போது கயிறு அந்து உளுந்துருச்சு, விஷம் வந்து குடிக்கலாம் அப்படிங்கும்போது முகந்து பார்த்த உடனே தூண் துப்பிட்டேன், அதே போல் கத்தி பார்த்த உடனே எனக்கு ரத்தம்னாவே அலர்ச்சி, அதனால் அதையும் முயற்சி எடுத்து முடியல, இதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இதில் கீழே குதிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழிபோக்கர் சொன்னார், எப்பா நீ சாகிறதுக்கு இத்தனை தடவை முயற்சி எடுத்தியே, இத்தனை வழிகளை கண்டுபிடிச்சியே, வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூட உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் வந்து அவனுக்கு தெரிஞ்சுது இனிமேல் வாழலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு அவன் திரும்ப போகிறான். அதனால் வாழ நினைத்தால் வாழலாம். இந்த வீடியோவில் நான் உணர்வுபூர்வமாக சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.